ஹை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆக விருப்பப்படுறவங்க, இப்போ வந்து காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டில் போகணும், காலேஜில் லெக்சராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டிக்கோ இல்லை காலேஜுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போடும்போது நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க. அப்ளிகேஷன் போடும்போது அவங்க உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணினா, 2018 நார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு 100 மார்க், அந்த 100 மார்க்கு நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. நெட்டு எக்ஸாமுக்கு ஒரு மார்க்கு, பிஹெச்டிக்கு ஒரு மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, பேப்பர் பப்ளிகேஷன்ஸ், இது மாதிரி பல க்ரைட்டீரியா இருக்குது. ஒவ்வொரு க்ரைட்டீரியாக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சம்மப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் வரும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% ஆஃப் தி மார்க் வந்து யூஜிலையும் பிஜிலையும் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த 40% மார்க்கை ஃபுல்லாக எடுக்கணும்னா நீ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிலையும் பிஜிலையும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணால் எனக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம், பேப்பர் ஒன்று மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா, பேப்பர் ஒன்றில் இருக்கிற 10 யூனிட்டுமே நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ். உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும், நம்ம கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமா ஜிமீட், அதாவது கூகுள் மீட் மூலயமா தான் நான் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா வீக் டேஸில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 8 to 9, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:30 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னும் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்படி தான் நம்ம கிளாஸ் டைமிங் இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்ப்போமா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் நான் காட்டினல, அதே டிராஃப்ட் தான். ஸோ இப்போ அந்த டிராஃப்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அண்டு அதர் அகடமிக் ஸ்டாஃப் இன் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கிட்டத்தட்ட 77வது பக்கத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து ரெக்ரூட் ஆகிறாங்களா, ஷார்ட்லிஸ்ட் ஆகிறாங்களா, எதை பேஸ் பண்ணி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்ம்ஸில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா டேபிள் 3A க்ரைட்டீரியா ஃபார் ஷார்ட்லிஸ்டிங் of candidates for interview for the post of assistant professor in university. யூனிவர்சிட்டிக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது என்ன காலேஜ், இது என்ன யூனிவர்சிட்டி தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் யூனிவர்சிட்டிக்கும் காலேஜுக்கும் க்ரைட்டீரியா ஒன்று தான், பட் அதில் சில மார்க் மட்டும் சில சேஞ்ச் ஆகுது. அதை பற்றி வந்து நான் வந்து நீங்கள் கேட்குறத பொறுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரைட்டீரியா ஃபார் ஷார்ட்லிஸ்டிங் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்களே, ஸோ அப்போது க்ரைட்டீரியா ஃபார் ஷார்ட்லிஸ்டிங் கேண்டிடேட்னா என்ன அந்த க்ரைட்டீரியா அப்படி பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூஜி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஜி. ஸோ அப்போ யூஜிலையும் பிஜிலையும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு 15 கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் இந்த மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் எடுக்கணும், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் முன்னிலையில் வரணும், ஷார்ட்லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக வரணும்னா ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை விட கம்மியாக இருக்கிறவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் உங்களை ஸ்கோர் அதிகப்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூஜிலையும் பிஜிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், 80% மேலே எடுத்துருக்கணும். இன்கேஸ் 80% மேலே நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் இந்த ஃபுல் மார்க்கை செக்யூர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி படிக்கும்பொழுது என்னுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 74. ஓகே, ஸோ 74 எனக்கு வந்து 15 மார்க் எனக்கு கிடைக்காது. அதுக்கு பதில் என்ன ஆகுனா 60 to 80% இந்த கேட்டகரி கீழே போகும்பொழுது எனக்கு வெறும் 13 மார்க் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு 2 மார்க்கு கிடைக்காமல் போயிடுது. ஓகேங்களா, ஸோ அப்போது நான் யூஜி படிக்கும்போது நல்லா படிச்சிருந்து 80% மேலே எடுத்திருந்தேன்னா எனக்கு 15% 15 மார்க் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதுதான் மேக்ஸிமம் மார்க்கு. இப்போ மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறது மூலிமா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் யூஜி படிக்கிறீங்க, ஃப்யூச்சரில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகணும் விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, யூஜியில் நல்லா ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜியில் 87% எடுத்தேன். ஓகே, பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 87% எடுத்திருக்கேன். ஸோ அப்போ 87%னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி கீழே உள்ள வரேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் மார்க் என்னால் எடுக்க முடியும். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க். ஓகே, இன்கேஸ் உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 60-80% இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்லேருந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மார்க் தான் ரெடியூஸ் ஆகுது. நீங்கள் ரெண்டுத்துலேயுமே 60-80% இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த 60-80% தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே 80% வச்சுருந்தீங்கன்னா அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருப்பீங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆகும்போது உங்களோட நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கால் ஃபார் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்னு சொல்லிட்டு போடும்பொழுது ஒவ்வொரு நேமுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 89 ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருந்தாருன்னா 91 எடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா 89 தான் எடுத்திருந்தாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 அவங்க 89 எடுத்துருக்கிறவங்க எல்லாருமே ஷார்ட்லிஸ்டாக இருக்காங்க. அதுக்கு கீழே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஃபில்டர் பண்ணி எடுத்து தூக்கிட்டாங்க. அப்போ 91 எடுத்தவர் மட்டும் தனியாக இருக்கார். மேபி அவருடைய ஸ்கோரு மேபி யூஜிலேயோ பிஜிலேயோ இவங்கள கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கிறது மூலிமா என்ன ஆகுதுன்னா அவருடைய ஸ்கோர் தனியாக தெரியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யூஜிலையும் பிஜிலையும் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கோரை நீங்கள் உயர்த்திக்கலாம். அதே சமயம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கால் ஃபார் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டிராஃப்ட்டை நான் டவுன்லோட் பண்ணணும், இந்த டிராஃப்ட்டை நான் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் போக தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷன் கீழே போனீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கற்கும்பட்டம் பிளாக் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருப்பேன். ஆஃப்டர் தட் கீழே அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா அந்த இடத்துல டவுன்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80% 15 மார்க் கொடுக்குறாங்க. யூஜியில் 60-80% 13 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60-55% வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் தான் கொடுக்குறாங்க. அதேமாரி இங்கே 28 கொடுக்குறாங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25, இங்கே 20. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லை, திட்டத்தட்ட 40% கொடுத்துருக்காங்க சொல்கிறேன் அவுட் ஆஃப் 100. இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள், 28-15 நீங்கள் வந்து ரெண்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு திட்டத்தட்ட 43 கிட்டே கொடுக்குறாங்களா. ஸோ 43 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 43 மார்க் உங்களுக்கு யூஜிபிஜிக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ அந்த 43 மார்க்கையும் ஃபுல்லாக செக்யூர் பண்ணணுன்னா யூஜியில் படிக்கும்போது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதேமாதிரி பிஜி படிக்கும்போது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து அந்த 80% மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்ஃபில்னு கொடுத்துருக்காங்களே, எம்ஃபில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபிலே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் எம்ஃபில்னு போட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்ஃபில் படிக்கலாமா, எம்ஃபில் படித்தா இந்த மார்க் எனக்கு கொடுப்பாங்களா, இங்கே ஒரு மார்க் குறிப்பிட்டிருப்பாங்களா, அந்த மார்க் எனக்கு கொடுப்பாங்களா கேட்டிங்கன்னா அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன். ஸோ பை ஃப்ரம் ரத்னகுமார்.